கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, இது உபாகமம். உபாகமம் 50 மோசேயினுடைய 5வது நூல். இதுவரைக்கும் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் முதலியவற்றெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இன்றைய நாளிலே இந்த புதிய புத்தகமாகி உபாகம், 5வது புத்தகமாகி உபாகமத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த உபாகமம் என்பது இதனுடைய பொருள் என்னவென்றால் செகண்ட் லா, அதாவது திரும்பவும் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதாவது திரும்பவும் மறுபடியும் வசனங்கள் என்று அர்த்தம். அதாவது என்னவென்றால் சீனாய் மலையிலே கூறப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை மீண்டும் ஒரு முறை இந்த புதிய தலைமுறைக்காக சொல்லப்படுகிறது என்ற பொருளை உடையது. ஹலிலூயா. திரும்பவுமாக நியாய பிரமாணத்தை இந்த பாமத்திலே நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, ஹலிலூயா, ஆமே. இந்த புத்தகமானது மோசேயினால் எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, அதாவது 120 வயது முதியவரான மோசே 40 ஆண்டு காலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி அழைத்து கொண்டு வருகிறார். அவருடைய இந்த கடமை, அதாவது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கடமையை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தருணத்திலே இந்த உபாகமம் எழுதப்படுகிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த உபாகமம் என்பது பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்த நாட்டை, அதாவது மோசி என்ன செய்கிறார் என்றால் எகிப்து தேசத்திலிருந்து இந்த வாக்குத்தத்த நாட்டின் எல்லை வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்து விடுகிறார். மிகவும் கடினமான காரியங்கள் தான், 40 வருடமாக போராடி அவர்களை அங்கு வரைக்கும் கொண்டு வந்து விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த நாட்டை சுதந்திரிக்கக்கூடிய, சுதந்திரிக்க ஆயத்தமாக இருக்கும் இந்த இரண்டாம் தலைமுறையினர், உங்களுக்கு தெரியும் முதலாம் தலைமுறையினர் அனைவரும் அநேக காரணங்களாலே அவர்கள் கீழ்ப்படியாமினாலும் விசுவாசத்தினாலும் அவர்கள் இறந்து போனார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அனைவருமே யாரு, புதிய தலைமுறையினர். ஜோஷ்வாவும் காலேபும் தவிர மற்ற அனைவருமே பார்த்தீர்கள் என்றால் இரண்டாம் தலைமுறையினர். இப்ப இந்த இரண்டாம் தலைமுறையினரை வாக்குத்தத்த நாட்டிற்கு அழைத்து அதற்குள்ளே செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, வழி அனுப்பும் செய்தியாக, அவர்களை அங்கு வழி அனுப்பும் செய்தியாக மோசே சொல்கிற பிரசங்கங்கள் அடங்கியதுதான் எனது இந்த உபாகமம் என்ற புத்தகமாகும். ஹாலேலூயா. இதுலையும் பார்த்தீங்கன்னா லேவியராகவும் என்னாகவும் போலவே இங்கும் அநேக சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த லேவியராகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோசே என்ன செய்கிறார் என்றால் சிறப்பாக குறிப்பாக அந்த ஆசாரிய குல மக்களிடம் மட்டும் பேசுகிறார். ஆனால் இங்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா மக்களிடமுமே என்ன செய்கிறார், இந்த சட்ட திட்டங்களை பற்றி அவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஹாலேலூயா. எனவே இந்த அவர் என்ன கூறுகிறார் என்றால் நம்முடைய முன்னோர்கள், அவர்களுடைய முன்னோர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படியாமையினாலே இருந்து பல பேரழிவுகள் சந்தித்தார்கள். அந்த பேரழிவுகளிலிருந்து இவர்கள் பாடம் கற்கவும் அதே நேரத்தில் கீழ்ப்படுதனுடைய மேன்மை இவர்கள் உணர்ந்து கொள்வதற்காகவும் இந்த புத்தகத்திலே அவர் பல கருத்துக்களை கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல கீழ்ப்படுதல் மூலமாக வரும் ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாமினால் வரும் சாபங்களையுமே இவர் என்ன செய்கிறார், இந்த புத்தகத்திலே அரை கூவி அறிவிக்கிறார். ஹாலேலூயா, ஆமே. சரிங்க பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் இது இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம். இந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது, கிமு 1406 வருடம், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 1400 வருடங்களில் எழுதப்பட்டதான் இந்த புத்தகம். பிரியமானவர்களின், அது மட்டுமல்ல இதனுடைய காலகட்டம், அது எழுதப்பட்ட கால கட்டங்கள் அதாவது எவ்வளோ நாட்களிலே எழுதப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்றால் 2 மாதங்கள் தான். முதல் மாதத்திலே அவர் என்ன சொல்கிறார், மோசே வந்து மக்களுக்கேற்ற காரியங்களை பிரசங்கங்களை பண்ணுகிறார். அடுத்த மாதத்திலே என்ன நடக்கிறது என்றால் மோசே இறந்து போனதினாலே அந்த மக்கள் அரே மக்கள் வந்து அழுது புலம்பும் காரியங்களும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 2 மாத காலங்களிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை சுருக்கி தொகுத்து வழங்குகிறது இந்த புத்தகம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நூலை எழுதியவர் மோசே என்று உங்களுக்கு தெரியும். இதுதான் மோசே எழுதினார், இந்த புத்தகத்தை தான் மோசே எழுதினார் என்று சொல்வதற்கு, அதாவது அவர் 5 ஆகமங்கள் எழுதினார் அல்லவா, இந்த 5 ஆகமங்களும் எழுதினதற்கு நிறைய சான்றுகள் உள்ளன, புறசான்றுகள் உள்ளன, அகசான்றுகள் உள்ளன.
பிற சான்றுகளிடம் இந்த புத்தகத்தை தவிர வெளியுள்ள புத்தகங்களிலே மோசே தான் எழுதினார் என்பதற்கான சான்றுகளை நாம் பார்க்கலாம். அதே போல அகச்சான்றுகள் என்றால் அந்த புத்தகத்திற்குள்ளேயே சில சான்றுகளையும் நாம் பார்க்கலாம். அதாவது சான்றுகள் என்றால் ஆதாரங்களையும் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டீர்களா? இப்போ நான் சொல்லப்போகிற வசனங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். மோசே தான் இந்த நூல்களை எழுதினார் என்று சொல்லி, இந்த நியாயப்பிரமாண நூல்களை அவர் எழுதினார் என்று சொல்லி பல வேத வசனங்கள் மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். புறச்சான்றுகள் என்னவென்றால் யோசுவா 1:7, நியாயாதிபதிகள் 3:4, 1 Kings 2:3-4, 1 Kings 2:3-4, 2 Kings 14:16, எஸ்ரா 3:2, நெகேமியா 1:7, சங்கீதம் 103:7, தானியேல் 9:11, மல்கியா 4:4 ஆகிய வசனங்களும் 5 மோசேயினால் தான் எழுதப்பட்டது என்று அது தெளிவுபடுத்துகிறவைகள் இந்த புறச்சான்றுகள். பிரியமானவர்கள், இது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்கிறார், மோசே எழுதிய காரியங்களை அவர் சொல்கிறார். அதில் இருந்தும் மோசே தான் இந்த நியாயப்பிரமாண புத்தகங்களை எழுதினார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். வாசிக்க மத்தேயும் 19:7-9, மார்க்கு 7:10, 10 லூக்கா 20:28, யோவான் 5:45-47, மோசேனால் இவைகள் வந்து என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது என்பதற்கு சான்றுகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் மற்ற இடங்களிலும் இந்த 27 நூல்கள் இருக்குல்ல, புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றிலுமே 80 உபாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. அப்போஸ்தலர் 3:22, ரோமர் 10:19 உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளுக்காக சொல்லி. அகச்சான்று என்றால் இந்த புத்தகத்திற்குள்ளேயே நாம் பார்க்கக்கூடிய சான்றுகள் என்னவென்றால் இந்நூலின் ஆசிரியர் மோசே என்று கூறும் சுமார் 40 வசன பகுதிகள் இந்த நூல்களிலேயே உள்ளன. சரிங்களா பிரியமானவர்களே, சில இதை மட்டும் சொல்கிறேன். 1:1-5, 4:44-46, 29:1, 31:9, 31:1. ஆக மற்றும் இந்த இடங்களிலிருந்து நீங்கள் பார்க்கிற பொழுது மோசே தான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் அந்த பகுதியிலே, முதல் மாதத்திலே மோசையினுடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்கலாம். 2 மோசையை பற்றி புலம்பும் காலத்தையும் அவர்கள் அதிலே சேர்த்து எழுதியிருக்கிறார்கள். ஹலேலூயா. பிரியமானவர்களே, சில பகுதிகளை வேதத்திலிருந்து சில பகுதிகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கப் போகிறேன். மோசே இதை எழுதினார் என்பதற்கான ஆதாரங்கள் ஓகே பாருங்க. 1:1-5 வாசிக்கப் போகிறோம். சேயர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 பிரயாண தூரத்தில் உள்ள காதிஸ் பர்னியாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசிரோத்துக்கும் இசாஹாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமமான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் அவன. எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறிய அடுத்த பின்பு 40:11 முதல் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்த விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களை, மோசே எழுதினார் என்பதற்கு இதிலிருந்து நம்ம பார்க்கிறோம். மோசே இந்த காரியங்களை சொன்னார், அந்த காரியங்களை சொன்னார், அவர் சொன்ன காரியங்கள் தான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 1:7. என் தாசனாகிய மோசே, உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதிருப்பாயாக. இப்ப இதுல நம்ம முதல் என்ன வாசிக்கிறோம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும். அப்ப வந்து இந்த புத்தகங்கள், நியாயப்பிரமாண புத்தகங்கள் மோசேயினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று நமக்கு புரிகிறது இல்லை. யோசுவாவின் புத்தகம் 1:7 பார்த்தோம். அதே மாதிரி நியாயாதிபதிகளின் புத்தகம் 3:4. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு
இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படிக்கு இஸ்ரவேலரை அவர்களால் சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் பார்க்கும்போது கர்த்தர் மோசியை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். மோசி என்பதற்கு இங்கே சில ஆதாரங்களை நாம் பார்த்தோம் பிரியமான. அதே போல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களிலும் நாம் சில குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 19:7-9 வரை, அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தை நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று சொல்கிறார். அப்ப மோசே வந்து சொன்னார் என்று சொல்லி, மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்று சொல்லி இயேசு வந்து, அதாவது நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து 7:10 எடுத்துக்கொள்வோமா. எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எனவே வந்து மோசே சொல்லியிருக்கார் என்று சொல்லி மோசே அந்த புத்தகங்களை எழுதியிருக்கார் என்று பல இடங்களிலே நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமே. பிரியமானவர்களே, இந்த புத்தகமானது, உபாம் புத்தகமானது எழுதப்பட்ட இடம் என்னவென்றால் அந்த மோவாப் தேசத்தினுடைய சமவெளியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உபாமத்தை வந்து நீங்கள் வந்து 3 பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளலாம். 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னவென்றால், இந்த உபாம் புத்தகத்திலே மோசே வந்து 3 அருளுரைகள் சொல்லியிருக்கார். முதலாவது அருளுரை என்னவென்றால், கர்த்தர் மக்களுக்கு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் விவரித்து முதல் பகுதியிலே அவர் அருள் உரை ஆற்றுகிறார். இரண்டாவது பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால், தேவன் அவரிடம் எதிர்பார்க்கும் காரியங்களை அங்கே சொல்லுகிறார். மூன்றாவது பகுதியிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நம்மளுடைய தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்ய இருக்கக்கூடிய காரியங்களை, அதாவது தீர்க்க தரிசனமாக அந்த எதிர்கால காரியங்களை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். இப்படியாக 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த உபாகமம் வந்து மோசே வந்து பிரசங்கங்களாக பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்களே. இதில் தான் இந்த அருள் உரை என்றால் பிரசங்கம் என்ற அர்த்தம். இந்த 3 பிரசங்கங்களாக பிரிக்கலாம். முதலாவது பிரசங்கத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் மக்களுக்காக செய்த காரியங்கள், நன்மையான காரியங்கள் என்னென்ன ஆண்டு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிலே மக்களுடைய கீழ்ப்படியாமைகள், அதனால் விளைந்த தவறுகளையும் நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அந்த தவறுகளை செய்யாமல் நாம் எப்படி செய்யாமல் இருப்பது என்று சொல்லி எச்சரிக்கைகளையும் என்ன செய்கிறார், மக்களுக்கு அவர் கொடுக்கிறார். இதுதான் முதலாவது பிரசங்கத்திலே நாம் பார்க்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து என்னன்னா உபாகமம் 1:1-4:40 அப்படி வச்சுக்கலாமா. உபாகமம் 1:4 வரைக்கும் அவருடைய முதல் பிரசங்கம், அதாவது நினைவு கூறுங்கள் கர்த்தர் செய்த காரியங்களை, இங்கிலீஷ்ல சொன்னா ரிமம்பர் என்று சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒபே. அடுத்த மூன்றாவது வந்து டெக் ஹீட். ஆக மொத்தம் இந்த 3 காரியங்களையும் அவர் வந்து என்ன செய்கிறார், 3 பகுதிகளாக நம்ம வந்து அதை வந்து பிரிக்கலாம். அதனால நான் சொல்கிறேன். இந்த 1வது பகுதி 1வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் என்ன சொல்கிறது என்றால், 40 ஆண்டு காலமாக நீண்ட பிரயாணம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்கள பாலைவனங்களிலே, அதிலே நடந்த முற்கால அனுபவங்களை எடுத்துரைக்கும் பகுதி. இது முதல்ல சொன்ன லேவேராவும் இனாமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம், அந்த காரியங்களும் சுருக்கமாக இந்த 4 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆமே. இவர் வந்து மோசே வந்து அவ்வளவு சுருக்கமா எல்லா காரியங்களும் அழகா சொல்றாரு. இதனில் தேவ மக்களுக்கு கீழ்ப்படியமையினால் வந்த கேட்டையை வந்து முதல்ல சொல்றாரு, தொடர்ந்து கீழ்ப்படுதலினால் வந்த ஆசீர்வாதங்களையும் அவர் சொல்கிறார். எனவே இந்த புதிய தலைமுறையினர் இதை கேட்டு அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவும், இந்த மாதிரிலாம் நம்ம முன்னோர்கள் செய்தாங்க, அது மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது, அந்த மாதிரிலாம் செய்யும் போது இப்படிலாம் நடந்தது, இது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பாடமாக அவர் என்ன சொல்கிறார், சொல்லி கொடுக்கிறார். அடுத்ததாக என்ன செய்கிறார் என்றார், தொடர்ந்து அவர்கள் கீழ்ப்படுதலினாலே வந்த ஆசீர்வாதங்களையும் இந்த புதிய தலைமுறையினருக்கு அவர் எடுத்துக் கூறுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரிங்க, இப்போ லேவியரோ மற்றும் எண்ணாமத்துடைய சுருக்கமே முதல் 3 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரங்களிலே தேவ பிரமாணத்தினுடைய சிறப்பு தன்மையை மோசே பறைசாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவாக அவர் ஆண்டவருடைய பெருமைகளை சொல்கிறார். அந்த அவனுடைய வெளிச்சத்திலே ஒரு அருமையான ஒரு வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். என்னவென்றால், தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது, ஹல்லேலூயா என்று இந்த தீர்க்கதரிசி மலைத்து நிற்கிறார். 4:7. அதாவது என்ன பார்க்கிறோம் என்றால், உபாகமம் 4:7 ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை எப்பொழுது நம்ம அடிக்கடி ஜபத்திலே நாம் சொல்வோம், விசுவாச அறிக்கையாக சொல்வோம் அல்லவா. இந்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம்
தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், நாம் எப்பொழுதெல்லாம் அவரை தொழுது கொள்கிறோம், எப்பொழுதெல்லாம் அவரிடம் ஜெபிக்கிறோம், எப்பொழுதெல்லாம் அவரை கூப்பிடுகிறோம், எப்பொழுதெல்லாம் அவரை ஆராதிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்கிறார், நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்ட வேற ஒரு ஜாதி இந்த உலகத்திலே இல்லை பிரியமானவர்கள் என்பதுதான் இந்த வந்து மோசே இங்கே சொல்லுவதற்கான அர்த்தம். எனவே பிரியமானவர்களே, இந்த டியூட்ரானமி என்று அழைக்கப்படுகிற ஒரு பாகமும் எப்படி வந்து பிரிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிமம்பர் என்ற ஒரு பகுதி, ரிமம்பர் என்று சொல்லி ரிவ்யூ ஆஃப் த வாண்டரிங்ஸ், எங்கெங்கே தேவையில்லாமல் அலைஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, அந்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி முதல் பகுதியாக உபாகமத்தை பிரிக்கிறோம். 1 முதல் 4 அதிகாரம். 2 வந்து ஒபே, அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி, இதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிரமாணங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ரிவ்யூ ஆஃப் த லா, சாப்டர் 5-27. அதே மாதிரி அடுத்த பகுதியாக நம்ம பார்க்கிறோம் என்றால் என்னவென்றால், டேக் ஹீட், அதாவது அடுத்த தலைமுறையினருக்கு கர்த்தர் வந்து விசுவாச ப்ரொஃபஸி ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஃபியூச்சர், ப்ரொஃபஸி ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஃபியூச்சர் வந்து இந்த chapter 28-34 part is called prophecy of Israel's future, chapter 28-34. இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிமம்பர் சொன்னோம் இல்லையா, அதனுடைய பகுதியில் பார்ப்போம். ரிமம்பர் ரிவ்யூ ஆஃப் இஸ்ரேல்ஸ் வாண்டரிங், இதில் வந்து ரெண்டு பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மோசஸ் ரிவ்யூஸ் இஸ்ரேல்ஸ் வாண்டரிங்ஸ், அதாவது எங்கெல்லாம் அலைந்தார்கள், இப்படி கஷ்டப்பட்டால் என்று சொல்லி மோசே சொல்வது 1-3. அடுத்தது வந்து மேக்ஸ் தட் ரிவ்யூ ஏ பேசிஸ் ஃபார் வார்னிங்ஸ், அதாவது ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, முதல் சொன்ன இதெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வார்னிங்ஸாக, அதாவது எச்சரிக்கையாக சொல்கிறார். இதை வந்து நம்ம 4 பார்க்கிறோம். ஹலேலூயா. அடுத்ததாக நான் சொன்னேன், இதில் வந்து நினைவு கூறுங்கள் சொன்னேன். 2 வந்து என்னது, கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி சட்டங்களை சொன்னார் இல்லையா. அதை வந்து 5 முதல் 27 வரைக்கும் வாசிக்கிறோம். அதை வந்து என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அதாவது 10 கட்டளைகள், 5-6 கட்டளைகள். 2 வார்னிங்ஸ் அண்ட் எக்ஸ்ஹார்டேஷன்ஸ், இது வந்து 7 முதல் 12 வரைக்கும் அவர்களுக்கான எச்சரிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து 3 பகுதியாக ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் பற்றி 13 சொல்லப்பட்டிருக்கிறது. 4 செரமோனியல் லாஸ் அது வந்து 14-16 வரைக்கும். அடுத்து 5 வந்து எ ஃபியூச்சர் கிங் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஃபட், 17-18. அடுத்ததுக்கு 19-26 வசனங்களிலே சிவில் லாஸ் அடுத்து 7 வந்து பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்சிங்ஸ் ஆஃப் த லா, இதை தான் நம்ம வந்து 27 நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக 2 பகுதியாக கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி அரேகூவி அதை அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அடுத்த கடைசி பகுதியாக என்னவென்றால், டேக் ஹீட் ப்ராஃபசிஸ் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஃபியூச்சர், அதாவது இஸ்ரேவேல் மக்களின் எதிர்காலத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள், 28 முதல் 34 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா. இப்படியே பிரியமானவர்களே, நாம் என்ன செய்கிறோம், உபாகமத்திலே 1-34 இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹாலேலூயா. எனவே அடுத்த வீடியோவிலே நாம் வந்து மீண்டும் மற்ற பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். 1, 2, 3 பகுதிகள் என்ற பிரிவுன்னு சொல்லியிருந்தேன். 1 பகுதியை பற்றியும், 2 பகுதியை பற்றியும், 3 பகுதியை பற்றியும் அடுத்த வருகிற வீடியோக்களில் நம்ம அதை பார்த்து நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளலாம். ஹாலேலூயா. ஆமென். Yeah.
கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிற பொழுது, அது வீட்டில் ஜெபித்தாலும், ஜெப குழுவில ஜெபித்தாலும், ஆலயத்தில் ஜெபித்தாலும், நீங்க தனிமையில் எங்க ஜெபித்தாலுமே என்ன செய்கிறார் ஆண்டவர், உங்களை பலவான்களாக மாற்றுகிறார். உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அவருடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, அவருடைய ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் பலம் கொண்டு பல காரியங்களை கர்த்தருக்காக நாம் செய்ய முடியும், நம்முடைய குடும்பத்திற்காக செய்ய முடியும், நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்றாலும் அவருடைய பலன் நமக்கு தேவையாயிருக்குது. ஹல்லேலூயா. நீங்க என்ன காரியம் ஜெபித்தாலும், வேதம் வாசித்தாலும், இல்ல பாடல்களை நீங்கள் கேட்டாலும், வசனங்களை நீங்கள் கேட்டாலும், எல்லா நேரங்களிலுமே கர்த்தர் என்ன செய்யறாரு, உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இக்கு பண்ணுகிறார். இக்கு ஹல்லேலூயா. அமேன். தினத்திற்கும் மகிமைக்கும் பார்த்தேன். ஹல்லேலூயா. எனவே அவர் நம்மை பலப்படுத்துவதனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கணம், மகிமை, புகழ் எல்லாவற்றிற்கும் பார்த்திருக்கிறார். அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. நமக்கு அவர் கொடுக்கிற பலத்தினாலே, சக்தியினாலே நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கிற எல்லா காரியங்களுக்கும் அவரே என்ன செய்கிறார், மகிமைக்கு பார்த்துடுறாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த கலவில சொல்லுவோம், தினத்திற்கும் மகிமைக்கும் பார்த்துடுறேன். அருமையான பாடலாம் கரங்களை கட்டி ஆண்டவரை பார்த்து உற்சாகமா பாடுத்திற்கும் மகிமைக்கும் பார்த்தீரை உண்மை துதித்தென்று பாடுகிறோம். திருகுரம் உங்கள் மகிமை இறங்குற பா
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.